ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஐடியா பார்ப்போம். என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதாவது வாழைக்காய் சிப்ஸ், அதை வந்து பிஸ்னஸாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு கொட்டேஷனாக ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் விரிவாக கடைசியாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டல் பிளேஸோ இல்லை ஓனாக இருக்க இடமோ, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் பார்க்கணும். சின்ன லெவலில் பண்ணுறவங்க அந்த ரோட் கடையாட்டம் போடுவாங்க, அந்த இது போடுறவங்களாக இருந்தால் அது எங்கே போகிறது அப்படிங்கிற லொக்கேஷன் பார்த்துங்க. மற்றபடி கொஞ்சம் ஒரு லெவலுக்கு அது ஒரு கம்பெனி மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிறவங்க அதுக்குன்னு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு இடமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு அடுப்பு. அடுப்பு செட்டப்புங்கிறது நீங்கள் போடுற கடையோட அந்த எலாபரேஷனை பொறுத்து, பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை மற்றபடி ஒரு சின்ன லெவலாக தான் ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சு போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டவ் எடுப்போம், கேஸ் எடுப்போம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெடிமேடாக அந்த ஏதாச்சும் ஒரு சின்ன செட்டப் அது மாதிரி பண்ணி வச்சுங்க. அதுக்கான எரிபொருள் இப்போ கேஸ் அப்படின்னா கேஸ் பார்த்துக்கோங்க. இல்லை மர அடுப்பு போடுறோம் அப்படின்னா அதுக்கான விறகுகள், இல்லை ஸ்டவ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான சீமைகள், இந்த ஐட்டம் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதை நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்தது சிப்ஸ் போடுற அந்த சட்டி, கடாயின்னு கூட சொல்லுவாங்க சிலர், ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு பேர், ஓகே. அந்த இது ரெடி பண்ணிக்கங்க. நீங்கள் போடுற அளவு, ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ போடணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதோடய சைஸு பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். அது எந்த மாதிரி அலுமினியத்தில் வாங்கணுமா, இரும்பில் வாங்குறதா, எஸ்எஸ்ல வாங்குறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் போடுற கடையோட அந்த சைஸை பொறுத்து இன்றைக்கி இத்தனை கிலோ ஓட்டுறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற அளவை பொறுத்து நீங்கள் அந்த சட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அந்த ஆலக்கரண்டி அப்படின்னு சொல்லுவோம், சிப்ஸை வந்து கிண்டி விடுறதுக்கு, அது ஒன்று பார்த்துக்கங்க. ஆயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேந்திர சிப்ஸை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெய், கோகனட் ஆயில், இது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்லு வந்து சிப்ஸில் வந்து அப்படியே இருக்கும், கோகனட் ஸ்மெல்லு. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மற்ற வேறு ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது உங்களோட குவாலிட்டியை பொறுத்து எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆயில் சூஸ் பண்ணிக்கங்க. சிப்ஸு சீவுறதுக்கான மிஷின் இருக்குது. ஸோ மிஷின் தேவைப்படுறவங்க மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அதிக அளவில் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ போடுறோம், ஒரு டன் போடுறோம் அப்படிங்கிறவங்க. இல்லை மற்றபடி நான் கொஞ்சமாக தான் போடுறேன், எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி போட வாங்க தேவையில்ல மிஷின் அப்படிங்கிறவங்க சிப்ஸ் சீவிர கட்டையவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த மிஷின் தேவை அப்படிங்கிறவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், லிங்க் மூலம் போய் நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். இந்த மிஷின் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்கும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நான் இங்கே போய் கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா பார்த்துக்கலாம். அடுத்து சிப்ஸு அள்ளி அந்த எண்ணெயை வடிகட்டுறதுக்கான ஒரு ஸ்டெய்னர், அது ஒன்று நோட் பண்ணிக்கங்க. எண்ணெய் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த சிப்ஸை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சினதுக்கப்புறம் பேக் பண்ணோம்னா பிளாஸ்டிக் பேப்பர் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை மற்ற பேப்பர் அப்படின்னா கொஞ்சம் எப்படியும் அந்த சூடு அடங்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த இது ட்ரே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து அதில் ஏதாச்சும் மசாலா கலப்போம் இல்லைங்களா. ஸோ அது என்ன மசாலா எந்த டேஸ்ட்டில் கலக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மசாலாஸ் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் க்ளவுஸ். ஒரு ஹைஜீனிக்காக நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வாங்க வரவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட்டை வந்து உண்டாக்கும். ஸோ அதுக்காக க்ளவுஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் மெட்டீரியல், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பிளாஸ்டிக் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு பிராண்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் பிரிண்ட் பண்ண பிளாஸ்டிக் பேப்பர் வேணால் யூஸ் பண்ணலாம், இது காலப்போக்கில் மாறலாம். ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னா பேப்பர், ஆர்டினரி பேப்பர், டிஸ்போசபிள் பேப்பரில் நீங்கள் அந்த பேக்கிங் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பேக்கிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாப்லர் இல்லை இது செல்லோடோப் இல்லை இந்த பஞ்சிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிப்ஸு போடுறதுக்கான ரா மெட்டீரியல், அதாவது வாழைக்காய். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம சிப்ஸ் வந்து நம்ம போட போகிறோம், ஸோ அதுக்கு எவ்வளோ வாழைக்காய் தேவைப்படும், எத்தனை டன்னு தேவையா இல்லை கிலோ கணக்கா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒர்க் பண்ணுறதுக்கான ஆள், மேன் பவர், உங்களுக்கு மேன் பவர் தேவை இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை ஆட்கள் தேவை அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அதாவது ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு சிம் கார்டு, அதாவது ஒரு லெவலுக்கு நிறைய இடத்துல சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கி வச்சுங்க. ஏன்னா அது பிஸ்னஸுக்கு மட்டும் இருக்கும், மற்ற காலங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு புது சிம் கார்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மற்ற சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஓகே, அதை விட்டுடலாம். இப்போ ஒரு கம்ப்ளீட் சிப்ஸு போடுறதுக்கு
தேவையான எல்லா மெட்டீரியலுமே பார்த்துருக்கோம். ஒன்று சில மெட்டீரியல் எதுவும் விட்டுருக்கலாம், விட்டு போனது என்னங்கிறது சப்போஸ் தெரிஞ்சவங்க இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் மெட்டீரியல்ஸ், ஒரு சிப்ஸு கடை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ இதில் எந்த லெவலில் ஆரம்பிக்க போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ உங்களோட கடை செட்டப்பை பொறுத்து நீங்கள் கொட்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கிட்டு சிப்ஸ் போடுறதுக்கான வாழைக்காய் எங்கே வாங்குறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வாழைக்காய் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எங்கள்கிட்டையும் ஒர் 5 ஏக்கர் பக்கம் வாழைக்காய் நாங்கள் போடுறோம் வருஷம் வருஷம். ப்ளஸ் அது இல்லாமல் எங்கள் ஊரில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 to 350 ஏக்கர் குறைஞ்சபட்சம் வாழை வந்து நேந்திர வாழை போடுறாங்க. ஸோ எங்கள் ஊர்லேருந்தும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், கேரளாவுக்கும் சரி, மும்பை, பெங்களூர், ஸோ இந்த மாதிரி பெரிய ஏரியாக்கள் வாழைக்காய் தேவை உள்ள ஏரியாவுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வாழைக்காய்க்கான தேவை இருக்கும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இருந்தாலும் நல்லது. ஓகே, தேங்க்யூ.